கணக்குல மக்கு பையனே கிடையாது. எப்ப அவன் ஒழுங்கா சாப்பிட்டு ஓடி ஆடி விளையாடி தூங்குறானோ அவன் மக்கு பையன் வரல. இந்த முறையினால மக்காக்கப்பட்டவன். நவம்பர் 4 கல்வி புரட்சியாளர் கணித ஆசிரியர் பி கே ஸ்ரீனிவாசனின் 100 விழாவிற்கு அனைவரும் வாரியர். தங்கள் நாட்டு இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தியதாக இந்தியா மீது கனடா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. கனடாவில் 2025-26 தேசிய சைபர் அச்சுறுத்தல் மதிப்பீடு அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் உலக நாடுகள் மூலம் சைபர் அச்சுறுத்தல் என்ற பிரிவில் சீனா, ரஷ்யா, ஈரான், வடகொரியா ஆகிய நாடுகளுடன் இந்தியாவும் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் சைபர் தாக்குதலுக்காக இந்தியா தீவிர சோதனை செய்து வருவதாகவும் இதை இந்திய பிரதமர் முழுவதும் ஆதரிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் உளவு வேலைகள், பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, உலக அரங்கில் தன்னை முன்னிலைப்படுத்துவது போன்றவற்றிற்காக இந்தியா சைபர் தாக்குதலை கையாளுகிறது. இதற்காக வணிக ரீதியாக செயல்படும் சில தனியார் சைபர் நிறுவனங்களுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்புள்ளது என கனடா குற்றம் சாட்டிய பிறகு கனடாவின் இராணுவ இணையதளம் உள்ளிட்ட அரசுக்கு சொந்தமான இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதை இந்தியாவுக்கு ஆதரவாக கனடாவில் இருக்கும் சைபர் ஹேக்கர்கள் செய்திருக்கலாம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் கனடாவில் நடக்கும் கொலைகளுக்கு இந்திய தூதரக அதிகாரிகளையும் பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் கனடா குற்றம் சாட்டியது. இதற்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. இப்போது இந்தியா சைபர் தாக்குதலில் ஈடுபடுவதாக கனடா கூறியிருப்பது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.